ஸோ இதுதான் சுள்ளியார் டேம். என்ட்ரன்ஸ்லேயே நல்லா கோஸ்ட்டு பெய் மாற மாதிரி அதை பார்த்தா எப்படா என்ட்ரன்ஸில் உள்ளே வர தோணும். ஜிக்கு 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 ஜி. ஏன்னா உயரமான பிளேஸ்லேருந்து கீழே பார்க்கும்போது எல்லாமே குட்டி குட்டி அழகாக இருக்கும். உயிரோடு இருந்தால் கோயம்புத்தூர் இல்லைன்னா கேரளா ஜிஹெச். டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ இதை ட்ரை பண்ணாதீங்க. இந்த வியூ உங்களை காமிக்கிறதுக்கானே தான் நான் மேலே வந்தேன். மேலே வந்து நீங்கள் அந்த டேம் பார்த்தீங்கன்னா வியூ இப்படி தான் இருக்கும். மகளே, சுள்ளியார் டேமை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதாவது கூகுள் மேப்பில் சுள்ளியார் டேம்னு சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்து காட்டும். சோபா அருமையாக இருக்குங்க. வியூ பாயிண்ட் பாருங்கள், அருமையாக இருக்குது. ஸோ இதுதான் சுள்ளியார் டேம். இது கிடையாது, இது வந்து இதுதான் சுள்ளியார் டேம். இந்த டேம்லேருந்து வர தண்ணியெலாம் இங்கே தான் வரும். அதாவது நான் சர்ச் பண்ண மேப்பில் இங்கே தான் ரூட்டு காமிச்சிது. டேரெக்டாக இங்கேயே பைக் கொண்டு வர சொன்னான். நானும் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியல, அங்கே நிப்பாட்டிட்டேன். ஸோ இதாங்க டேம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ டேமில் தண்ணி இல்லை. நான் டேமோட மேல் வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம்னு பார்த்தா இதோ ஒரு ரூட்டு இதை போட்டு கொடுத்துருக்கு பாருங்க. சரி ஓகே, வண்டி எடுத்துகிட்டு இப்படி வரலாம் தான் நினச்சேன். வண்டி ஏற்றலாம் தான் நினச்சேன். பட் எதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஏன்னா இந்த கேப்பில் என்னால் யூ டர்ன் போட முடியாது. ஸோ இது கரெக்டாக நான் வண்டி எப்படி விட்டேன்னா இங்கிட்டிருந்து எங்கிட்ட போகிறதுக்கு ரூட் இருந்தால் நான் போயிடுவேன், அப்படி இல்லைன்னா சங்கடம். ஸோ டேமுக்கு இப்படி மேலே போகலாங்க. வண்டி பைக் சாவிங்க, பைக் சாவி. ஐயோ ஆண்டவா, பைக் சாவி இங்கேயே விட்டு வந்துட்டேங்க. ஏதோ அடர்ந்த காட்டுக்குள்ளே கூட்டு போகிற மாதிரியே கூட்டு போதுங்க. ஸோ ட்ரக்கிங் பண்ணி தான் போகணும். என்னங்க வௌவால்லாம் கத்துது, சவுண்டு கேட்குதுங்களா? அது வௌவால் சவுண்டு தான். நைட்டு தான் அலப்பறை பண்ணுவானுங்க, காலங்காத்தாலே பகல்லே ஆரம்பிச்சிட்டானுங்களா? அடங்கப்பாடே. என்னங்க என்ட்ரன்ஸ்லேயே ஏதோ பேய் மரம் மாதிரி ஒரு மரம் இருக்குது, உங்களுக்கு தெரியுதுங்களா? அங்கே இருக்கு பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே நல்லா கோஸ்ட்டு பேய் மரம் மாதிரி. அதை பார்த்தா எப்படா என்ட்ரன்ஸில் உள்ளே வர தோணும்? அதாவது சில வருஷங்களுக்கு முன்பு அந்த மரம் பசுமையாக இருந்திருக்கும், பட் இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம லைஃப் இந்த மரம் மாதிரி தாங்க. ஸோ அதாவது பசுமை இருக்கிற வரைக்கும் நம்ம லைஃப் அழகாக இருக்கும். அதாவது இளமை இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதை அனுபவிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் முதுமையானதுக்கப்புறம் எப்படி தான் வயசாயிடுச்சுன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இளமையிலேயும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கரெக்டாக இப்போ மேலே தான் ஏறணும். இந்த ஸ்டெப்ஸில் ஏறுறதுனாலே நமக்கு பெரிய நம்ம இட்டாச்சி வேறு தனியாக விட்டு வந்திருக்கோம். அதான் எனக்கு பயமாக இருக்குது. ஸோ வேறு லெவல் ஜிக்கு 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 ஜிங் டக்க டக்க டான 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 தூரு 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 தூ தூ தூரு தூரு தூரு. வாவ். ஸோ ஹைட்டுக்கு போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு உயரத்துக்கு போகணும்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது உயரமாக போக போக ரொம்ப பிடிக்கும், அதுக்கு ஈவனாக எனக்கு பயமாகவும் இருக்கும். தேனிங்களா? தேனி கூட்டம் இருக்கு. ஆ ஓகேங்க.
ஸோ எங்கேயோ தேனி கூடு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆல்ரெடி உயரத்துக்கு வந்துட்டோம். இங்கே இருந்து மட்டும் விழுந்தோம் அவ்வளோதான், சல்லி சல்லியாக போயிடும் எலும்பும் சரி என் கேமராவும் சரி. ஸோ தெரியுதுங்களா, அந்த பாலத்தில் தான் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்தோம், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். அந்த பாலை தாண்டி இதே ரூட்டில் தான் வந்தோம், அந்த கோஸ்ட் மரம். வாவ், என்ன வியூங்க! ஸோ இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும், செம்மையாக இருக்குங்க. ஓ, இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வராமல் கீழே அந்த பாலத்தை நின்றுட்டேன், மேலே வரலாமல் வேணாமல் யோசித்தேன். பட் இப்போ வராமல் விட்டுருப்போனும் யோசிக்கிறேன், செம்மையாக இருங்க. முகிலே முகிலே மீது குஞ்சுராக்கிளி, புழையும் மலையும் புலர்காலவும் இன்னவளே களியாக்கும் மஞ்சு பாட்டும். இந்த மாதிரி கிளைமேட்டில் ஒரு வருஷத்துக்குரிய விஷயம் சொல்லணும்னா, அந்த இருக்கு பாருங்க மலை, அது அங்கே அதுக்கு மேலே தான் நெல்லியம்பதி ஹில்ஸ், அங்கே தான் போகிறதா பிளானு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:28 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் போக முடியாதுங்க, அந்த ஒரு சுச்சுவேஷன் தான். இதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அங்கே வேணால் போகலாம். ஹில்ஸுக்கு போகிறது கஷ்டம்தான், ஹில்ஸுக்கு போகிறது எனக்கு பிடிக்கும். ஏன்னா உயரமான பிளேஸ்லேருந்து கீழே பார்க்கும்போது எல்லாமே குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். ஹே காக்கா, காக்கா பார்க்கும்போது ஹிட்டாச்சி தான் ஞாபகம் வருது, வேற லெவல். ஸோ இந்த பக்கம் போய் பார்த்தா இங்கே என்ன தெரியுது, இந்த பக்கம் வியூ அதை விட அருமையாக இருக்கும். ஸோ இதுதாங்க அழகான கேரளா. இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் தேனி கூட்டிருக்குன்னு சொன்னாங்க அந்த அண்ணா, பட் எங்கேன்னு தெரில, பார்த்துக்கலாம். டூரிஸ்ட் பாட்டுன்னு சொல்கிறாங்க, பட் ஒரு ஈ காக்கா கூட இல்லைங்க, பி அலவுன்ஸ். ஸோ ஒரே அமைதியாக இருக்கு. அப்படியே நான் ஏறி ரசிச்சுட்டே இருக்கலாம். உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன், தூரத்தில் அங்கே கரெக்டாக ஏறி கரையில் ஓரமாக மீன் பிடிச்சிட்டு ஜாலியாக அமைதியாக உட்காந்துருக்காங்க. தட் இஸ் லைஃப். 1000 பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள், ப்ராப்ளங்கள், வேதனைகள், வலிகள், சோகங்கள், துக்கங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் எல்லாத்துலாம் அதெல்லாம் மறந்துட்டு அமைதியாக அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வாங்க, மனசும் மைண்டும் அமைதியாக நிம்மதியாக இருக்கும். எதை பற்றியும் கவலை இல்லாமல், எதை பற்றியும் யோசிக்காமல், நோ திங்கிங், பி ரிலாக்ஸ், அது மட்டும்தான் மைண்டில் இருக்கு. சரி ஓகே, இப்போ என் மைண்டில் என்ன ஓடுதுன்னா, இந்த மேலே ஏறி பார்க்கலாமா வேணாமா, பார்த்துடலாம். பட் ஹெல்மெட் இங்கே இருக்க தான் நல்லது, ஏன்னா நான் ஏறுறதே பெருசு, இதில் எப்படியும் கூட்டிகிட்டு ஏறுறதுனா இன்னும் கஷ்டம். இது என்னன்னா 180 degrees ஏறுதுங்க. ஸோ கொஞ்சம் சங்கடமான சூழ்நிலை தான். ஓ, ஒன் ஹேண்டில் ஏறுறது இன்னும் கஷ்டமாக இருக்குது, கேமரா கையில் வச்சுட்டு. ஓகே, உயிரோட இருந்தால் கோயம்புத்தூர், இல்லைன்னா கேரளா ஜிஹெச், இது ரெண்டு தான் இப்போ என்கிட்ட இருக்க ஆப்ஷன். ஸோ அந்த அண்ணா வேறு தேனி கூட எங்கேயோ இருக்குன்னு சொன்னாங்க, அது எங்கே இருக்குன்னு தெரிலங்க, வந்து ரெண்டு போர்டு போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். வா, என்னடா இது, ஏன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு நினைக்கிறேன், வா ஒரே ஒரே வா, செம்மையாக இருக்குங்க. ஃபூ, ஐயோடா. ஸோ டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ இதை ட்ரை பண்ணாதீங்க, இங்கேருந்து கேமரா விழுந்துச்சுன்னா அது வேறு அவ்வளோதான், 45,000 ஊதான், செம்மையாக இருக்குங்க. வாட் வியூ, வேற லெவலுங்க. ஸோ நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா அந்த கேட் பூட்டியிருக்கோம் நீங்கள், ஸோ ஷார்ட்கட்டில் வந்தால் மட்டும்தான் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வர முடியும். அப்படி வந்தீங்கன்னா அதோட கேட் பாய் வியூ பாயிண்ட் எண்டு, நீங்கள் அதுக்கப்புறம் வர முடியாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம். டேமில் தண்ணி ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க, உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன்.
ஸோப்பா எவ்வளோ பெரிய இதெல்லாம் மெக்கானிக்கல் தான், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எனக்கு தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். என்ன த்ரெட்டுங்க, ஆல்ரெடி ரஸ்ட் ஆகிருக்கு எல்லாமே, எப்போது என்ன வேணால் அடக்கலாம். ஐயோ யோ இவ்வளோ ஹைட்டில் வந்திருக்கேன், எனக்கு என்ன ஒரு பயம்னா, ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது என்னோடய திங்ஸ் எதுவும் கீழே விழுந்துருமான் தான் பயம், மற்றபடி வேறு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா திங்ஸ் நிறையா வச்சுருக்கேன் பின்னாடி பேக்கில், பேக்கையும் நான் தப்புன்ட்டேன், பேக்கை நான் கீழே வச்சுட்டு வந்துருக்கணும். ஓகே, ஸோ இந்த வியூ உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டே தான் நான் மேலே வந்தேன். மேலே வந்து நீங்கள் அந்த டேம் பார்த்தீங்கன்னா வியூ இப்படி தான் இருக்கும், செம்மையாக இருக்குங்க. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, அப்படியே சாஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக ரிலாக்ஸ் ஆகிட்டு இதுக்கப்புறம் இன்னொரு பிளேஸ் இருக்குது, அதுக்கு போகலாமல் வேணாமான்னு திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா டைம் இப்போயோ 5:00 ஆச்சு, பட் என்னமோ தெரிலங்க, வர வர நான் டைமிங் கீப் அப் பண்ணுறதே இல்லை, ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன். ஷார்ப்பாக மார்னிங் எந்திரிக்கணும்னு நினப்பேன், ஆனால் எந்திரிக்க முடியாது. நிறையா ஒர்க் பண்ணணும்னு நினப்பேன், பண்ண முடியாது. படிக்கணும்னு நினப்பேன், படிக்க முடியாது. அதை விட கொடுமையான விஷயம், டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும், ஸோ கொஞ்சமாவது புக்ஸ் ரீட் பண்ணணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய டைனிங் டேபிள்லாம் போட்டு வச்சுருக்கேன், அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு. பட் என்ன ஒரு சுச்சுவேஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ ப்ரெஷரோ என்ன ரீசன்னே தெரிலங்க, எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு மட்டும்தான் ஆனால் இல்லை, உங்கள் இல்லை இல்லை, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நிறைய பசங்க பொதுவாக லைஃப்பில் ஏதாவது சேஞ்ச் பண்ண நினப்பாங்க, இன்றைக்கி ஒரு ஏதாவது பண்ணுறோம், புதுசாக பண்ணுறோம், லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறோம், சாதிக்கிறோம் அப்படின்னு. பட் அந்த மணிலாம் திங்க் பண்ணிவோம், பட் திங்க் பண்ணது எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, பிளான்லாம் போட்டு வைப்போம் பட் அதை செயல்படுத்த முடியாது. அதுதான் நம்ம அங்கே பசங்கக்கிட்டே அது பெரிய ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் எனக்கும் மேஜராக இருக்குது. ஸோ ஓகே, இன்னையிலேருந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோம். ஓகே, இதுவரைய நாள் போனது போட்டோம், பட் இன்னையிலேருந்து லைஃப்பில் ஏதாவது புதுசாக அச்சீவ் பண்ணணும். ட்ரீம்ஸ்லாம் நிறையா இருக்குங்க, ட்ரீம்ஸு கோல்ஸுக்கு நமக்கு பஞ்சமே கிடையாது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஓ இப்போ இந்த லைஃப் சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு இங்கே யாருமே இல்லை, நான் வாட்டில் தனியாக ரெண்டு பேசிகிட்டு இருக்கேன். அதாவது சைக்காலஜி படி தனியாக இருக்கவங்க அவங்களுக்கு அவங்கக்கிட்ட அவங்களே பேசிப்பான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இப்போ நீங்கள் லைவாக பார்க்குறீங்க, அது நான் தான், வேறு யாரும் இல்லை. என்ன மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டை உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருக்கணும், செம்மையாக இருக்கு பாருங்கள். ஓ நான் நடந்து வந்த பிரிட்ஜு, அதுதான் அந்த பிரிட்ஜு தாண்டி தான் வந்தோம், இந்த ரூட்லேயே வந்து இவ்வளோ தான் ஏறி வந்தோம். ஆல்ரெடி பேட்லேயும் சார்ஜ் முடிஞ்சிச்சு, ஸோ பைக்லேயும் பெட்ரோல் இல்லை, எனக்கும் பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு, டைமும் இல்லை, மணி 6:00 ஆக போகுது. ஸோ தட் இஸ் கேரளாங்க உங்களுக்கு, இது கேரளான்றதுக்கான ஆதாரம் ஃபுல்லாக தென்னமரம், கோக்கனட் ட்ரீஸாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கோக்கனட் ட்ரீஸ். இதுவே தமிழ்நாடாக இருந்தால் ஃபுல்லாக கருவேல மரமாக இருக்கும், தமிழ்நாடுக்கும் கேரளாக்கு டிஃப்ரென்ஸே தான். தமிழ்நாடு அதாவது கேரளாவில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கோக்கனட் ட்ரீஸாக இருக்கும், இதுவே நீங்கள் தமிழ்நாடு எங்கே பார்த்தாலும் கருவேல மரமாக இருக்கும். ஸோ இதுதான் இயற்கைக்கும் பசுமைக்கும் எப்படி சொல்கிறது, அதாவது பசுமைக்கும் இயற்கைக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் மேலேருந்து நீங்கள் பார்த்தப்ப ரெண்டுமே பசுமையாக இருக்குமானு தெரியலாம், பட் நீங்கள் உள்ளே ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் எது தென்னை மரம் எது கருவேல மரம் அப்படின்னு. ஸோ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன், எங்கேயோ டாபிக் போதும் பார்த்துக்கலாம். ஸோ திஸ் கைஸ் அவ்வளோதாங்க, ஸோ ஃபினிஷ்டு, எல்லாம் ஓவர், இதோடு அப்படியே பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டிதான். இதுக்கு மேலே நின்றுட்டு இருந்தேன்னா அப்புறம் லோன்லியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருவேன், ஆல்ரெடி லோன்லி ஃபீலிங் தான் இருக்கேன். இட்ஸ் ஓகே, கேரளா குருவாயூரப்பா, எப்படியாவது நான் கீழே இறங்குறப்ப என்னை காப்பாற்றிடுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 90 degreesல கீழே இறங்குதுங்க. ஸோ எனக்கு வேறு கேமரா கையில் இருக்குது, நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு தான் கீழே இறங்கணும், இல்லாட்டி எனக்கு பால் ஊற்றிடுவாங்க. நான் கரெக்டாக கோயம்புத்தூர் ரிட்டு, நான் கோயம்புத்தூர் போக மாட்டேன். ஸோ இறங்கியாச்சுங்க, பேட்டரி ஆல்ரெடி டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னால் வீடியோஸ் கன்யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா கொண்டு வந்து பேட்டரிஸ்லாம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. ஸோ ரிட்டர்ன் கிளம்பியாச்சுங்க, ஸோ பேட்டரி வேறு டவுன் ஆயிடுச்சு. ஓ எனக்கு என்ன ஒரு பயம்னா, பைக் இருக்குமோ இருக்காதோ அப்படின்றதான். கேரளாவில் எப்படின்னு தெரியும், தமிழ்நாட்டில் எப்படின்னு தெரியும், நான் கேரளாவில் சப்போஸ் இங்கே போகும்போது பைக் இல்லைன்னா அவ்வளோதாங்க, என்னோடய ஹார்ட்டே நின்றும், இது நல்ல வேலை இருக்கான். அந்த ஒரு பயமாக தான் இருந்தது, பைக் இருக்குமோ இருக்காதோன்னு. நல்ல வேலை இருக்குது. ஸோ அமைதியாக இருக்குது கிளைமேட். ஸோ ரிட்டர்ன் கோயம்புத்தூர் கிளம்பியாச்சுங்க, நகர்றப்போ முடியல, டயர்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ ஏன் டயர்ட் ஆச்சுன்னா, திரும்ப போய் அந்த டேம் ஏறி இறங்கிட்டு வந்தேன், ஏன்னா அவங்க கேமராவோட மவுண்டிங் விட்டுட்டு வந்துட்டேங்க, அதனால்
போப்பா இல்லைங்கடா ரோடு இது. பட் இருந்தாலும் கூகுள் மேப் பாராட்டியே ஆகணும். ஏன்னா நார்மல் ரோட்ல கூட்டிட்டு போயிருந்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு இந்த பாட வியூ கிடைச்சிருக்காது. அந்த சைடு வரும்போது இந்த சைடு நல்ல வியூங்க. இந்த மாதிரி ரூட்ல கூப்பிட்டு வந்தாலும் வியூ பாயிண்ட் நல்லா இருந்தது. போப்பா இப்போ கிளம்பியாச்சுங்க. நான் எத்தனை கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கேன். இப்படியா வந்தோம்? இப்படி வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஓகே போ. ஆ ஞாபகம் வந்துச்சு, இப்படிதான் வந்தோம். இப்படிதான் கூப்பிட்டு வந்துச்சு, நான் வந்தேன் கிடையாது, இப்படிதான் கூப்பிட்டு வந்துச்சு. ஸோ ரிட்டர்ன் டு கோயம்புத்தூர். ஸோ கொஞ்சம் மார்னிங்கு ஃபாஸ்ட்டாக வந்திருந்தா இன்னும் நிறைய பிளேஸ் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். பட் நான் கிளம்புனதே லேட் தான். பாவம் அந்த பாட்டிமா நம்ம ஓட்டுறதை பார்த்து பயந்துடுறாங்க. ஸோ நீ ஸ்ட்ரெயிட்டாக நான் ஸ்டாப்புங்க, ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் பசிக்கிட்டு இடையில மட்டும் சாப்பிட்றதுக்கு மட்டும் ஒரு ஏதாவது ஒரு ஸ்டாப்பில் ஒன்று பாட்டணும். ஏன்னா நான் மார்னிங் சாப்பிட்டது ஆஃப் அன் அவர் சாப்பிடவே இல்லைங்க. ஏன்னா சாப்பிட்டேன்னா எப்படியும் உங்களுக்கு ஆஃப் அன் அவர் டைம் ஆகும். ஸோ இந்த ஆஃப் அன் அவரில் ஏதாவது பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னா நான் சாப்பிடவே இல்லை. வாவ் சன்செட் அருமையாக இருக்குங்க சன்செட். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வா வேற ஏதாவது கிளம்பும்போது தான் நான் எங்கே போனாலும் சரி போகும்போது கிளைமேட் நல்லாவே இருக்க மாட்டேங்குது, கிளம்பும் போது தான் கிளைமேட் நல்லா இருக்கேன். வீடியோ லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ஸ் அண்ட் லாஸ்ட் செகண்ட்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்கு அண்ட் லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வரும் பார்த்தீங்கன்னா ஜூலை 26th அப்புறமா தான் வரும். அண்ட் நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது அதை பண்ண முடியாமடி தடைகள் ப்ராப்ளமெல்லாம் வரும். அது என் லைஃப்பில் எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, சி யூ.